வெல்கம் டு சுடுதனி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். பிரியாணி யாருக்கு தான் பிடிக்காது? ஸோ இன்னைக்கு மீல் மேக்கர் வச்சு ஒரு அட்டகாசமான பிரியாணி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சியில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, அதோட ஒரு 6-7 பூண்டு, 2 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க, கூடவே 2 பச்சை மிளகாய், 1 பொடி புதினால, 1 பொடி கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, இருக்கட்டும். அடுத்து நம்ம அரிசி ஊற போட்டுடலாம். நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 20-30 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம். அடுத்து 1 கப் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இது நல்லா முங்குற அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி கொஞ்சம் பெருசாக இருக்கு பாருங்கள். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். முடித்தா ஒரு தடவை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துருங்க. நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி தண்ணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் இதில் மசாலா நல்லா இறங்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட மேரினேஷன் ரெடி பண்ணிடலாம். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோட் ஆகி ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க, இது இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கரில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன், நல்லா நீளமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இதில் நான் தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கல, ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த பேஸ்ட்டில் வந்து சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ அதுவே இதுக்கு போதுமான அளவு இருக்கும். தனியாக சேர்த்தா ரொம்ப அதிகமாகிடும். ஸோ வெறுமான வெங்காயம் மட்டும் வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதோட சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப பச்சையாக இருக்கும், ஏன்னா எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கோம். ஸோ இது நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து பச்சை வாசம் போகும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணியிருக்க மீல் மேக்கரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீல் மேக்கரும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை நல்லா களைஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. எல்லா அரிசியும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு குக் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துட்டு இதை நான் மூடி வச்சிடுறேன். மூடி 2 விசில் மட்டும் வச்சுக்கலாம். பாருங்கள், 2 விசிலுக்கு அப்புறமா இது நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அரிசியும் நல்லா வெந்திருக்கு.
ஸோ இந்த மாதிரி இது இருக்கணும். கடைசியாக கொஞ்சமாக வறுத்த முந்திரி சேர்த்துக்கிறேன். கடிக்கும் போது நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லியை தலை தூவி இதை இறக்கிடலாம். நம்மளோட சூப்பர்பான மீல் மேக்கப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சோயா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, லேடிஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கும், ஸோ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த சூப்பரான மீல் மேக்கப் பிரியாணி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.